இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் சரிங்களா அதை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணும்போது அது எவ்வளவு வரும் என்ன காஸ்ட் வரும் அதை பத்தி பார்க்க போறோம் சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கூட்டர்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க அது நீங்க ஒவ்வொரு தடவையும் சார்ஜ் பண்ணும்போது ஒரு சைக்கிளின் சார்ஜிங் வந்து கணக்கு எடுத்துக்கிடும் சரிங்களா அதோட லைஃப் டைம் பார்த்தோம்னா கம்பெனி வந்து எப்படி கிளைம் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 500 சைக்கிளிங் அப்படி இல்லைனா ஒரு 1000 சைக்கிளிங் வந்து ஒரு சைக்கிள்லாம் தெரியல ஒரு சுவிட்சு சரிங்களா ஒரு திருப்பி நீங்கள் சார்ஜ் போட்டு அதை அப்படி கணக்கு எடுத்துக்கிடும் அதோட லிமிட் வந்து கிட்ட வந்ததுக்கப்புறம் அதோட பேட்டரி வந்து பார்த்தோம்னா வீக் ஆகும் சரிங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் அதே பேட்டரி வந்து உங்களால் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது அப்புறமா அந்த டிஸ்பிளேயில் காமிக்கும் பார்த்தீங்களா அந்த பேட்டரி இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்போது இவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் காமிக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்குது சரிங்களா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்போது இவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே காட்டும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒன்று சரிங்களா அதை நம்பி அதை நம்பிடக்கூடாது நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீக்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் யூசேஜுக்காக அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வாங்குவாங்க ஸோ வாரத்துக்கு ரெண்டு திருப்பி மட்டும் தான் சார்ஜ் போடுவாங்க சரிங்களா சும்மா பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்புறம் சின்ன சின்ன கடைக்கு போயிட்டு வர்றது மளிகை கடைக்கு பேங்க்கு இந்த மாதிரி போயிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு 3 days ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுவாங்க அப்படி போடும்போது அவங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்டாக வரும் சரிங்களா கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் அவங்க மாற்றுற மாதிரி வரும் மற்றபடி டெய்லி சார்ஜ் போடுவாங்க பார்த்தீங்களா டெய்லி 100 kilometers 150 kilometers வரைக்கும் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி சார்ஜ் போடுவாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி வந்து வீக் ஆகும் அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய வரும் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 3 years வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க அந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு மற்ற ஸ்கூட்டரும் இதே ரேஞ்சாக தான் இருக்கும் ஏன்னா FAME II சப்சிடி கீழே தான் வருது எல்லாமே தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இதோட பேட்டரி சேஞ்ச் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட பாதி விலைக்கு வந்து அதோட ரேட் வந்து வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்து மதிப்பாக தான் நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக நான் சொல்லலை சரிங்களா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பேட்டரி விலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா குறையாக தான் இருக்கும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி 100 rupees பெட்ரோல் போட்டு வண்டியில் போகிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆள்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பக்காவாக பொருந்தும் ஏன்னா டெய்லி 100 rupees ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3000 ஆச்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36000 ஆச்சு ஸோ 2 வருஷத்துக்கு கணக்கு போடும்போது ஸோ 72 something கிட்ட வருது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தாராளமாக அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்பி வாங்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு செலவு வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும் பட் ஆனால் லைட் யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வாங்குவாங்க அவங்களுக்கும் பொருந்தும் இது ஸோ நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டேன்னாக்கா உங்களுக்கு வந்து செலவே வைக்காது பெட்ரோல் வண்டி மாதிரி நீங்கள் வந்து மாதத்துக்கு வந்து அதை ரிப்பேர் பண்ண வேண்டிய இருக்காது கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் சரிங்களா அடிக்கடி ரிப்பேர்லாம் ஆகாது கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க மோட்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இன்ஜின்லாம் எதுவுமே கிடையாது இதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100,000 rupees மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது ஸோ கண்டிப்பாக நார்மல் ரேட்டில் தான் இருக்கும் நீங்கள் டெய்லி 100 rupees பெட்ரோல் போட்டு பெட்ரோல் வண்டி ஓட்டுறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து தரம் வாங்கலாம் கண்டிப்பாக செலவு வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும் அப்புறமா செகண்ட் ஹேண்ட் பைக்காகவும் வாங்கலாம் சரிங்களா ஒரு பெட்ரோல் வண்டி 100 electrical வண்டி அப்படியும் நீங்கள் வாங்கலாம் வீட்டுக்குன்னு சொல்லி தனியாகவும் வாங்கலாம் இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க நான் இந்த வீடியோ ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தோம்னாங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்